ஹாய் கைஸ், வாங்க. இப்போ நம்ம வந்துட்டு கொத்தமல்லி சட்னி அரைக்க போகிறோம். கொத்தமல்லி சட்னிக்கு வந்துட்டு தேவையான பச்சை மிளகாய் ஒன்று எடுத்தாச்சு, வெங்காயமும் எடுத்தாச்சு, பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன்னா. அப்புறம் பூண்டு பல் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு எடுத்துருக்குறேன். அப்புறம் தேவையான அளவு தேங்காய், தேங்காய் வந்துட்டு தேங்காய் இல்லைங்கிறதுனால சீந்து சின்ன தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒரு தக்காளி, சின்ன தக்காளி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் புளி, புளி வச்சா கொஞ்சம் புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம மிக்ஸியில் நல்லா ஓட விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் அரைஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் நைவாக அரைஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு இப்போ நம்ம கழுவி அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக சேர்த்து மிக்ஸியை மூடி நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். ஃபுல்லாக அரைஞ்சிச்சான்னு பார்ப்போம். நல்லா சூப்பராக நான் அரைஞ்சிருச்சு. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்துட்டு தாளிச்சிக்கலாம். வாங்க, சட்னியில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெயை காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுன பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்னா மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி சட்னி, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த பச்சை வடை கொஞ்சம் போகிற வரைக்கும் சூப்பராக இருக்குது. நல்லா வாடையும் வருது. நம்ம தோசைக்கல்லு வெந்திருக்கிற தோசை திருப்பி எடுத்து நல்லா சட்னியை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.